முன்னொரு காலத்தில் பார்த்தீங்கன்னா காடுகள் மலைகள் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே சூழ்ந்த ஒரு இயற்கையான ஒரு அமைப்பில் ஒரு நாடு அமைஞ்சிருக்கு. அந்த நாட்டை ஒரு மன்னர் வந்து ரொம்ப காலமாக ஆண்டுக்கிட்டு வராரு. அந்த நாட்டில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க. மன்னர் வந்து எப்போவுமே நீதி தவறாமல் எந்த ஒரு தீர்ப்பாக இருந்தாலும் சரி ரொம்ப தீர விசாரித்து ஒரு நல்ல தீர்ப்பை தான் எப்போவுமே வழங்குவார். அதனால் மக்கள் எல்லாருமே ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துக்கிட்டு வராங்க. இந்த நாட்டை தவிர மற்ற நாடுகளுக்குமே அவருடைய புகழ் வந்து பரவி இருந்துச்சு. இதை கேள்விப்பட்ட ஒரு மனிதர் வந்து வேறு ரொம்ப தூரத்தில் இருக்கிற ஒரு நாட்டிலிருந்து இந்த நாட்டுக்கு ஒரு பயணம் மேற்கொள்கிறாரு. எதுக்காகனா அந்த மன்னரை வந்து மீட் பண்ணி அவர்கிட்ட இருக்கிற இந்த வேல்யூபிளான லெசன்ஸை வந்து கற்றுக்கலாம் அப்படிங்கிறதுக்காக ரொம்ப தூரத்துலேருந்து ஒரு நெடுந்தூர பயணம் மேற்கொண்டு இந்த நாட்டுக்கு வராரு. அந்த மனிதர் இந்த நாட்டுக்குள்ளே நுழையும் போதே பார்த்திங்கன்னா ஒரு பாசிட்டிவாக ஃபீல் பண்ணுறாரு. அங்கே இருக்கிற அந்த அட்மாஸ்பியர் வந்து அவ்வளோ அழகாக இருக்குது. அங்கே இருக்கிற மக்கள் எல்லாருமே அவ்வளோ சிரித்த முகத்தோடு இந்த மனிதரை வந்து வரவேற்கிறாங்க. வரவேற்று என்ன விஷயமாப்பா வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. உடனே அந்த மனிதர் வந்து இந்த மாதிரி நான் உங்களோட மன்னரை வந்து மீட் பண்ணணும், உங்கள் மன்னர்கிட்டேருந்து ஒரு சில விஷயங்கள் நான் கற்றுக்கணும், என்னுடைய வாழ்நாள் ஃபுல்லாக அந்த கற்றுக்கிட்ட விஷயத்தை நான் அப்ளை பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் சொல்கிறாரு. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதரை அந்த மன்னர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறாங்க. அந்த மன்னர் பார்த்தீங்கன்னா பார்த்த உடனே ரொம்ப ஒரு சிரித்த முகத்தோடு இவரை வரவேற்கிறாரு. வரவேற்று முதல் வேலையாக நீங்கள் போய் சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு விருந்து ஏற்பாடு பண்ணி அவரை நல்லா சாப்பிட வைக்கிறாரு. சாப்பிட வச்சதுக்கப்புறமா இந்த மனிதர்கிட்ட கேட்குறாரு, நான் இப்போ சொல்லுப்பா நான் உனக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு மன்னர் கேட்குறாரு. அதுக்கு அந்த மனிதர் சொல்கிறாரு, ஐயா உங்களை பற்றி நான் பல விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கேன். உங்களுடைய புகழ் வந்து உங்கள் நாட்டை மட்டும் கிடையாது, மற்ற நாடுகளுக்குமே உங்களுடைய புகழ் வந்து பரவி இருக்குது. நீங்கள் செய்கிற அந்த செயல் இருக்குல்ல, அதாவது எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே தீர விசாரித்து செய்வீங்களாம், நீங்கள் சொல்கிற வார்த்தைகளுக்கு வந்து மக்கள் அவ்வளோ ஒரு மதிப்பு கொடுப்பாங்களாம், இந்த மாதிரி பல விஷயங்களை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, இந்த மாதிரி நானும் மாறணும், நானுமே வந்து இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து மக்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும், என்னுடைய வார்த்தைகளுக்கு மற்றவங்க மரியாதை கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நான் வாழணும்னா என்னென்னலாம் நான் கற்றுக்கணும், அதை வந்து எனக்கு கற்றுக் கொடுங்களேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மனிதர் கேட்குறாரு. உடனே மன்னருமே வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாரு, இங்கே பாருப்பா நான் வந்து ரொம்ப ஆண்டு காலமாக இந்த நாட்டை வந்து ஆண்டுக்கிட்டு வரேன், எனக்கு வந்து இந்த விஷயங்கள்லாம் உடனே ஒரு சில நாட்கள்லாம் இந்த விஷயம் நான் கற்றுக்கல, நான் சின்ன வயசில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, அந்த சம்பவத்துக்கு அப்புறமா தான் என்னுடைய மனநிலையை வந்து நிறைய மாற்றங்கள் செஞ்சேன், அந்த சம்பவம் என்னென்னு சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சின்ன குட்டி கதை சொல்கிறாரு. அவரோட ஃப்ளாஷ்பேக்கில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத சொல்கிறாரு. அந்த காலகட்டம் பார்த்திங்கன்னா இவர் வந்து அப்போ தான் அந்த நாட்டோட அரியணையில் வந்து மன்னராக அமர்ந்திருக்காரு. அப்போ அவருக்கு வயசு வந்து ரொம்ப கம்மி தான். அந்த சின்ன வயசுலேயே அவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பு இவர்கிட்ட கொடுத்துட்டாங்க. அந்த டைமில் அந்த சின்ன வயசில் என்ன இவருக்கு தோணுதுன்னா அவர்கிட்ட ஒரு கண்ணோட்டம் இருக்குது, என்னென்னா எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலுமே மொதல் பார்வையிலே வந்து அது நல்லதாக கெட்டதா அப்படிங்கிறத தான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அந்த மன்னர்கிட்ட எப்போவுமே இருந்துக்கிட்டே இருந்துச்சு. ஒரு சமயம் என்னாச்சுன்னா இவர் வந்து நகர்வனம் போயிட்டு இருந்தார். போகும்போது ஒரு கடை தெரு வழியாக நடந்து போக வேண்டியிருந்துச்சு. அப்படி நடந்து போயிட்டுருக்கும்போது பார்த்திங்கன்னா அந்த கடை தெருவோட முனையில் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு சலசலப்பு, யாரோ ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. என்னென்னு இவர் உத்து பார்க்குறாரு, அங்கே பார்த்திங்கன்னா ஒரு பிச்சைக்காரரை வந்து உட்காண்ட்ருக்காரு, ரொம்ப அழுக்கான துணிகள்லாம் போட்டுட்டு. அவர் பார்த்திங்கன்னா கையில் ஒரு சின்ன ஒரு தட்டு வச்சுட்டு அங்கே உட்காண்ட்ருக்காரு, ரொம்ப அழுக்காக உட்காண்ட்ருக்காரு. அவர் பக்கத்துலேயே இன்னொரு ஒரு மனிதர் நின்றுக்கிட்டு இருக்காரு. அவர் பார்க்கும்போதே தெரியுது அவர் ஒரு நல்ல ஒரு பணக்கார மனிதர் அப்படின்னுட்டு. இவங்க ரெண்டு பேருக்குள்ளே ஏதோ ஒரு வாய்த்தாக்கிறாரு போயிட்டுருக்கு. இதை பார்த்த உடனே இந்த மன்னர் வந்து சரி நான் என்னென்னு போய் விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடந்து போகிறாரு. அவர் போகும்போது பக்கத்தில் ஒரு வயசான மனிதர் வந்து மன்னர்கிட்ட பேசுகிறாரு, மன்னா இப்போ நீங்கள் அவங்க ரெண்டு பேருக்குள்ளே என்னென்னு விசாரிக்க தான் போகிறீங்க, ஆனால் கொஞ்சம் தீர விசாரிங்க, நீங்கள் எப்பவும் பண்ணுற மாதிரி மேலோட்டமாக இந்த விஷயத்தை பார்த்துட்டு என்னென்னு சொல்லிட்டு ஒரு தீர்ப்பு சொல்லிட்டு போயிடாதீங்க, தயவு செஞ்சு கொஞ்சம் தீர விசாரிங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வயதான மனிதர் சொல்கிறாரு. உடனே மன்னருக்கு வந்து சரி என்னென்னு விசாரிப்போம்னு சொல்லிட்டு பக்கம் போய் கேட்குறாரு. பக்கம் போய் கேட்டிங்கன்னா அந்த பணக்காரர் இருக்காருல்ல, அந்த பணக்காரர் வந்து அவரோட கருத்தை ஒன்று சொல்கிறாரு. இந்த பிச்சைக்காரர் இருக்காருல்ல, அவர் வந்து அவரோட கருத்தை சொல்கிறாரு. எல்லாத்தையும் கேட்டதுக்கப்புறமா இந்த பணக்காரர்கிட்ட ஒரு சில கேள்விகள் மட்டும் மன்னர் கேட்குறாரு. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இதுக்கு முன்னாடி எப்போயாவது இந்த மாதிரி பிச்சை எடுத்துக்கிங்களா, இல்லை அவரை மாதிரி எப்போயாவது கஷ்டப்பட்டுருக்கீங்களா, அவரை மாதிரி எப்போயாவது அழுக்கு துணி போட்டிருக்கீங்களா அப்படிங்கிற பல கேள்விகளை அடுக்கடுக்க அவர் முன்னாடி வைக்கிறாரு. அது சொன்னதுக்கப்புறமா தான் அந்த பணக்காரருக்கே புரியுது அவரோட வாழ்நாளில் அந்த மாதிரி எந்த ஒரு கஷ்டத்தையுமே அவர் அனுபவிச்சது கிடையாது. அப்படி இருக்கிற ஒரு மனிதர் வந்து அசால்ட்டாக வந்து அந்த பிச்சைக்காரரை வந்து குற்றம் சொல்லிக்கிட்டு எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு.
அப்புறமா அவரோட தவறை உணர்ந்து அவர் வந்து மன்னிப்பு கேட்டுட்டு அவர் போயிடுறாரு. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த வயதான மனிதர் வந்து கூட இருந்தார்ல, அவர் வந்து பிச்சைக்காரர்கிட்ட கேட்குறாரு, இங்கே பாருப்பா நீ வந்து அவர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருந்த, அது என்ன விஷயம்னா எனக்கு தெரியாது, ஆனால் அந்த மனிதருக்குமே ஒரு சில கஷ்டங்கள்லாம் இருக்கும், பணக்காரராக இருந்தால் மட்டும் எப்போவுமே சந்தோஷமாகவே இருக்கணும்னு அவசியம் கிடையாது, அவருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்கும், அந்த பிரச்சனைகள் எதுன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே பிச்சைக்காரருமே கொஞ்சம் யோசிக்கிறாரு, ஏன்னா அந்த மனிதர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருந்தாலுமே அவருக்கும் ஒரு சில பிரச்சனைகள் இருக்க தானே செய்யும், அப்படி எல்லாருக்குமே ஒரு சில பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரர்கிட்ட கொஞ்சம் தெளிவாக புரிய வைக்கிறாங்க. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மனிதருக்குமே பிரச்சனைகள் இருக்கும், எல்லாமே எல்லாருமே கஷ்டங்களில் தான் இருப்பாங்க, இதை வந்து ஒவ்வொருத்தரையும் புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் எந்த ஒரு சின்ன சின்ன விஷயங்களை கூட பெரிய ஒரு சண்டையாக மாறாமல் சின்ன விஷயத்தை அப்படியே பேசி சமாதானம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிச்சைக்காரருக்கு புரிய வைக்கிறாங்க. இந்த சம்பவம் நடந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மன்னருக்குள்ளே ஒரு பெரிய தெளிவு ஏற்படுது. இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா எந்த ஒரு தீர்ப்பு வழங்குறதா இருந்தாலும் சரி முதல்ல தீர விசாரிப்பார், மேலிடமாக பார்த்துட்டு இது நல்லது கெட்டது அப்படிங்கிற அந்த தீர்ப்பை வழங்கவே மாட்டார், எல்லாத்தையுமே தீர விசாரிச்சுட்டு ஒவ்வொருத்தரோட கண்ணோட்டம் என்ன, ஒவ்வொருத்தரோட மனநிலை என்ன, அவங்களுடைய வாழ்வாதாரம் என்ன, அவங்க வாழ்நாளில் எப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பல விஷயங்களை அவர் வந்து தீர விசாரித்ததுக்கு அப்புறமா தான் அந்த தீர்ப்பே வழங்குவார். இந்த சம்பவத்துக்கு அப்புறமா அந்த தெளிவு பிறந்துச்சு இல்லை, அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா அவருடைய வார்த்தைகளை வந்து மக்கள் ரொம்ப மதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க, அவர் சொன்னதாக கரெக்டாக தான் இருக்கும் அப்படிங்கிற அளவுக்கு மக்கள் வந்து ரொம்ப நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா தான் இவர் வந்து அந்த நாட்டையே ஒரு நல்ல வழியில் ஆட்சி பண்ணிக்கிட்டு வந்தார். இந்த விஷயத்தை இந்த மனிதர்கிட்ட மன்னர் வந்து சொல்கிறாரு. சொன்னதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மனிதருக்கும் இப்போ தான் புரிய வருது, அதாவது இந்த குயிக் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிற வார்த்தை ஆங்கிலத்தில் பயன்படுத்துவோம்ல, அந்த விஷயத்தை நாமளுமே பல இடங்களில் பார்த்துக்கிட்டு இருப்போம். பார்த்த உடனே இவங்க வந்து சரியாக தான் இருப்பாங்க, இவங்க வந்து தவறான மனிதர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுடைய தோற்றத்தை வச்சோ இல்லை அவங்க நடந்துக்கிற ஒரு சில விஷயங்கள் பார்த்த ஒரு சில நிமிடங்கள்லேயே வந்து அவங்கள ஜட்ஜ் பண்ண ஆரம்பிச்சிருவோம். ஆனால் அது ரொம்ப தவறான செயல், ஏன்னா அவங்களுக்குமே ஒரு வாழ்க்கை இருக்குது, அந்த வாழ்க்கையில் அவங்களுமே சில கஷ்டங்கள் துன்பங்கள்லாம் பட்டுக்கிட்டு தான் இருப்பாங்க. அந்த விஷயம் எதுவுமே நம்ம தெரியாமல் பார்த்த உடனே வந்து ஒரு ஜட்ஜ்மெண்ட் பாஸ் பண்ணுறது ரொம்ப தவறான செயல் அப்படிங்கிறது அந்த மனிதருக்கு புரியுது. இந்த ஒரு வாழ்க்கைக்கு தேவையான ஒரு வேல்யூபிளான லெசனை வந்து மன்னர்கிட்ட கற்றுக்கிட்ட ஒரு சந்தோஷத்தோடு அந்த மனிதர் வந்து மன்னர்கிட்ட விடை பெற்று அவரோட நாட்டுக்கு திரும்ப கிளம்பி போகிறார். இது போல தாங்க நம்ம வாழ்க்கையிலும் பார்த்திங்கன்னா பல இடங்களில் நம்ம இந்த குயிக் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். பார்த்த உடனே இவர் வந்து அவங்களோட தோற்றத்தை வச்சு இவங்க வந்து தவறான மனிதர்கள் அப்படிங்கிற ஒரு தவறான கண்ணோட்டத்துக்கு வந்துடுவோம். ஆனால் அவங்ககிட்ட பேசி பார்த்தா தான் தெரியும் அவங்கக்கிட்ட இருக்கிற நல்ல மனசை வந்து அதுக்கப்புறமா தான் நமக்கு புரிய ஆரம்பிக்கும். இதனால் நீங்கள் வந்து யாருக்கிட்டையுமே கொஞ்சம் பேசி பழகுங்க, பார்த்த உடனே வந்து அவங்கள பற்றியான ஒரு ஜட்ஜ்மெண்ட்டுக்கு வந்துடாதீங்க. இப்படி இருந்தீங்கன்னா உங்களுடைய வார்த்தைகளுக்குமே மக்கள் வந்து எப்போயுமே ஒரு மரியாதை கொடுப்பாங்க, அது கடைசி வரைக்கும் நீடிக்கவும் செய்யும். இது கரேஜ் டு ஆக்ட் மோட்டிவேஷன் கதைகள்.